Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நாம 2017ல வெளியான ஒரு கிடாயின் கருணை மனுங்கிற தமிழ் படத்தை தான் பார்க்க போறோம். குலதெய்வம் கோயிலுக்கு போய் கெடா வெட்டி சாமி கும்பிடலான்னு ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு லாரிய வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்க. போன இடத்துல டூ வீலர்ல வந்த ஒரு ஆளு இவங்க வண்டியில விழுந்து செத்துடுறாரு. கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாருமா சேர்ந்து அந்த டெட் பாடியை மறைக்க படாத பாடுபடுறாங்க. கடைசியில என்ன ஆச்சுங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடுவப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராமமூர்த்தி. இவருக்கு ரொம்ப சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருக்கு. இவரோட மனைவி பேரு சீதா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். பல வருஷமா ராமமூர்த்திக்கு பொண்ணு தேடியும் கிடைக்காதனால அவருக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடந்தா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கெடா வெட்டி பூஜை பண்றோம்னு சொல்லி ராமமூர்த்தியோட பாட்டி ஒரு கெடாவை நேர்ந்து விட்டு வேண்டிட்டு இருப்பாங்க. ராமமூர்த்திக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு 35 வயசுல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. வேண்டிக்கிட்டபடி குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்கு இவங்க குடும்பம் மட்டும் தனியா போகல, இவங்க கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வேண்டியவங்கன்னு நிறைய பேரை இன்வைட் பண்றாங்க. கெடாவை வெட்டுறதுக்கு அந்த ஊர் கசாப்பு கடைக்காரர்டையும் கோயிலையே சமைச்சு சாப்பிடறதுக்காக சமையல்காரர்டையும் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாரையும் ஏத்திட்டு போக அதே ஊரை சேர்ந்தவருக்கு சொந்தமான ஒரு லாரியையும் பேசி வச்சிருக்காங்க. கோயிலுக்கு போறதுக்கான நாளும் வருது. விடிய காலையிலேயே எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. பலி கொடுக்க வேண்டிய கெடாவையும் ஏத்திட்டு ஒரு 40 பேர்கிட்ட லாரியில கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. டிராவல் ஸ்டார்ட் ஆகுது. லாரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. போற வழியில டீசல் ஃபில் பண்றது, அப்புறம் காலையில ஒரு மரத்தடியில வண்டியை நிப்பாட்டி எல்லாரும் டிஃபன் சாப்பிடுறது, வழியில வண்டியை நிப்பாட்டி டீ குடிக்கிறதுன்னு பொதுவா எல்லாரும் இந்த மாதிரி வெளியூர் ட்ரிப்புக்கு போகும்போது என்னென்ன நடக்குமோ எல்லாமே நடக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல லாரி மெயின் ரோட்டை விட்டு இறங்கி ஒரு பொட்டல் காட்டு வழியா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரத்துலதான் இவங்க போக வேண்டிய கோயிலும் இருக்கு. திடீர்னு லாரி சடன் பிரேக் போட்டு நிக்குது. ஏ என்னாச்சியா, ஏன் இப்படி திடீர்னு பிரேக் போட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இறங்கி போய் பார்த்தா அந்த வழியா டூ வீலர்ல வந்துட்டு இருந்த ஒருத்தர் லாரியில அடிபட்டு செத்து கிடக்குறாரு. எல்லாருக்கும் செம ஷாக்கு. கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. யார் இவன், எப்படி லாரியில வந்து விழுந்தான்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போய் ஆளாளுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இப்படியே ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி, டிரைவர் மேலதான தப்பு, பேசாம டிரைவரையும் லாரியையும் போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம்னு ஒருத்தர் சொன்னதும் டிரைவருக்கு கோபம் வருது. என்னது போலீஸ்ல ஒப்படைக்க போறீங்களா, இங்க பாருங்கண்ணா என்ன நடந்துச்சுன்னு நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவிடுங்க அப்படின்னு அவன் சொல்றாரு. என்னத்தடா விசாரிக்க சொல்ற, லாரிய நீ தானே ஓட்டுன அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேக்க, அப்படி கேளுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சேத்தூர் வரைக்கும் நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். அங்கேருந்து தோ அண்ணன் தான் ஓட்டுறன்னு சொல்லி வண்டியை வாங்கி ஓட்டிட்டு வந்தாரு. கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிரைவர் ஹீரோவை கையை காட்டுறாரு. ஹீரோவும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. என்ன மாப்பிள்ள நீ தான் ஓட்டணன்னு சொல்லிட்டு இருக்கான், நீயும் பேசாம நிக்கிற, அவன் சொல்றது உண்மையான ஹீரோவோட மச்சான் கேக்குறாரு. ஆமா மச்சான், சீதா தான் பெரிய பட்டி என்னைய வண்டி ஓட்ட சொல்லிச்சு, சரி ஓட்டுவோம்னு ஓட்டினேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ வருத்தமா சொல்றாரு. டிரைவர் பண்ணியிருந்தா கூட அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா இதை செஞ்சது புது மாப்பிள்ளங்கிறதுனால இப்ப என்ன பண்றதுன்னு அங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரே குழப்பம். ஆளாளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசாம போலீஸ கூப்பிட்டு நடந்தது சொல்லிடுவோம், அவங்க வந்து என்ன செய்யணுமோ செய்யட்டும்னு ஒருத்தர் சொல்ல ஹீரோட மச்சான் சொல்றாரு, யாரும் யாருக்கும் போன் பண்ணக்கூடாது, என்னால என் மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் தங்கச்சியை வாழ வெட்டியா வச்சு பாத்துட்டு இருக்க முடியாது, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது எல்லாருக்கும் சரின்னு பட்டா சொல்லுங்க செஞ்சிடலாம், பேசாம பாடியை கொண்டு போய் எரிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னதும் இதை கேட்டு அங்க இருந்த சில பேர் கோவப்படுறாங்க. என்னது பாடியை எரிக்கிறதா, கோயிலுக்கு வந்த எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பலான் பாக்குறீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரிஞ்சா எல்லாரையும் கூட்டிட்டு போய் பங்கு பாகத்தை பிரிச்சிருவாங்க, நீ உன் மாப்பிள்ளைக்காக என்ன வேணா செய்வ, ஆனா மத்தவங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேக்குறாங்க. அப்ப ஹீரோட பாட்டி சொல்றாங்க, டேய் எதுக்குடா எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க, பேசாம பாடியை இங்கேயே எங்கேயாவது புதைச்சிட்டு ஊருக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, அதான சரி, பாடியை நம்ம இங்கேயே புதைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா கோயிலே இருப்போம், செத்தால யாரும் தேடி வரலன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, நாம வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுவோம், அப்படி யாராவது வந்து கேட்டாலும் நாங்க கோயிலுக்கு சாமி கும்பிடதான் வந்தோம், எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு அவர் சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்கும் வேற வழியும் தெரியல, அரமானசோட இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பணத்தை இருட்டினதுக்கு அப்புறமா புதைச்சிக்கலாம்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து பாடியை தூக்கிட்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு ஒரு சாக்கை போட்டு மூடி வச்சிடறாங்க. அங்க பக்கத்திலே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு, எல்லாரும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இருட்டினதும் ஹீரோ அவரோட மச்சான் அப்புறம் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து அந்த பாடியை தூக்கிக்கிட்டு அதை புதைக்க ஒரு சரியான இடத்தை தேடி கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்தையும் சூஸ் பண்ணி அங்க குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல டார்ச் லைட் எடுத்துட்டு யாரோ வர மாதிரி வெளிச்சம் தெரிய அதை பார்த்த உடனே ஐயோ செத்தவனை தேடி யாரோ வர்றாங்க போல இருக்குன்னு நினைச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா
ரெண்டு பேர் மட்டும் டெட் பாடியை இங்கேயே விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு அதை தூக்கிக்கிட்டு வந்த வழியாவே ஜனங்க இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க. டெட் பாடியை புதைக்க போனவங்க திரும்பி வரதுக்குள்ள எல்லாருக்கும் பசி எடுக்கவும் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை தூக்கிக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் திரும்பி வரதை பார்த்துட்டு, என்னடா புதைச்சிட்டு வருவீங்கன்னு பார்த்தா திரும்பவும் தூக்கிட்டு வரீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்க, நாங்களே போன இடத்துல ஊருக்காரங்க பார்த்துட்டாங்கன்னு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடி வரோம் அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, மத்தவங்களாம் எங்கடா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்புறமா தெரிச்சு ஓடினவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இருட்டுல கண்ணு மண்ணு தெரியாம ஓடினதுல கீழே விழுந்து உடம்பெல்லாம் காயத்தோட வராங்க. ஆனா ஹீரோவும் அவரோட மச்சானு மட்டும் இன்னும் வரல. அங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் பயந்து ஓடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க எல்லாம் யார பார்த்து பயந்து ஓடினாங்களோ அவங்க எதையோ தேடிக்கிட்டே ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்து பக்கத்துல வந்துடுறாங்க. எதையோ தேடிக்கிட்டே வந்து அங்க புதர் பக்கத்துல மேஞ்சிட்டு இருந்த ஒரு முயலை சாக்கு போட்டு பிடிச்சிட்டு போறாங்க. இதை பாக்குற ஹீரோ, அடச்ச மொச பிடிக்கிறவங்களை பார்த்தாடா இப்படி பயந்து ஓடணுங்கிற மாதிரி தலையிலே அடிச்சுக்கிறாரு. அப்புறமா அவரும் ஏஞ்சி ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. கடைசியில பார்த்தா ஹீரோட மச்சான் மட்டும் இன்னும் திரும்பி வரவே இல்ல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அவரை தேடி ஒரு ஆலயம் அனுப்புறாங்க. இங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் டூ வீலர்ல வராங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு, யாரியா நீங்க எல்லாம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நாங்க வெளியூர் இந்த முனியாண்டி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம், இருட்டிடுச்சு சரியா வழி தெரியல, அதான் இங்கே இருந்துட்டு காலையில போலான்னு இருக்கோம்னு ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. நாங்களும் பக்கத்து ஊர் தான், எங்க ஊர்க்கார பையன் ஒருத்தனை காணும், நீங்க யாராவது பாத்தீங்களான்னு அவங்க கேட்க, நாங்க அப்படி யாரையும் பாக்கலன்னு இவங்களும் சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோட மாமா ஒருத்தர் அட்வொகேட்டா இருக்கிறாரு. அவருக்கு கால் பண்ற ஹீரோ இங்க நடந்த விஷயத்த சொல்லி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்க, அட்வொகேட்டும், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கப்பா, அந்த பாடியை யாரு கண்ணிலையும் படாத மாதிரி மறைச்சி வச்சிருக்கோங்க, காலையில நான் வந்து பாத்துக்கிறேங்கிறாரு. அப்படியே இவங்க கொண்டு வந்த லாரியோட ஓனர் யாருங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறமா எல்லாரும் சமைச்ச சாப்பாட சாப்பிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிடாம அழுதுகிட்டே, நாம ரொம்ப பெரிய தப்பு பண்றோமோன்னு தோணுதுங்கிறாங்க. அதான் வக்கீல் மாமா வரேன்னு சொல்லியிருக்காருல, எல்லாம் சரியாயிடும்னு ஹீரோ சொல்றாரு. யாரு வந்தா என்னங்க, ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு இவங்க சொல்றாங்க. அப்போ அந்த வழியா வயசானவர் ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னா, இவங்க எல்லாரும் எந்த கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்திருக்காங்களோ அந்த கோயிலோட பூசாரி தான் அவரு. அவர் இவங்களை பார்த்துட்டு, யாரு நடுவப்பட்டிக்காரங்களா, என்னப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு கோயிலுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்லங்கய்யா இருட்டிடுச்சு வழி சரியா தெரியல, அதான் விழிஞ்சதும் கிளம்பலான்னு இங்கே தங்கிட்டோன்னு அதே பதில இவர்ட்டையும் சொல்றாங்க. அதுவும் சரிதான், பாதை வேற குண்டும் குழியுமா இருக்கு, நீங்க விழிஞ்சதும் வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்புறமா ஒவ்வொருத்தரா தூங்கிடுறாங்க. விழிஞ்சதும் ஹீரோயின் ஹீரோ அவசரமா எழுப்புறாங்க. ஏஞ்சி பார்த்தா இவனை நோக்கி ரெண்டு போலீஸ்கார் வந்துட்டு இருக்கு. சத்தம் கேட்டு எல்லாரும் எழுந்துடுறாங்க. ஐயோ போலீஸ் வந்துட்டாங்களேன்னு எல்லாரும் தெரிச்சு ஓட ஹீரோவும் போலீஸ்க்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. துரத்திட்டு வந்த போலீஸ் ஹீரோவை முதுகிலே ஷூட் பண்றாங்க. ஹீரோ பதறி போய் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாரு. கடைசியில பார்த்தா எல்லாமே கனவு. இவர் கத்துறத கேட்டு மத்தவங்களும் எழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அட்வொகேட் டூ வீலர்ல வந்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் தனியா வரல, அந்த லாரியோட ஓனரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. கூடவே ஹீரோட மச்சானும் வர்றாரு. ஹீரோட மச்சானை பார்த்து, எங்கப்பா போயிருந்த, உன்னை காணோம்னு எல்லாரும் பதறி போயிட்டோன்னு சொல்ல, இருட்டுல திசை தெரியாம அங்க எங்கன்னு ஓடி மெயின் ரோடுக்கு போயிட்டேன், அப்போதான் வக்கீல் வந்தாரு, அவர் கூட வந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. லாரி ஓனர் கேக்குறாரு, என்ன வக்கீலு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திரு, இங்க என்ன ஒரு விசேஷமும் நடந்த மாதிரியே தெரியலையே, கெடா வேற வெட்டாமலே வச்சிருக்காங்கன்னு கேட்க, அதான் எனக்கும் தெரியல இரு என்னன்னு கேட்போம் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. ஆக்சுவலா லாரி ஓனரை அங்க நடந்த விஷயம் எதுவுமே சொல்லாம தான் வக்கீல் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இவரையன் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஹீரோ கேட்க, அவனை கூட்டிட்டு வராம இருந்தாதான்ப்பா பிரச்சனை பெருசாகும், வெளியே இருந்தா என்ன செய்வான், போலீஸ்க்கு தான் முதல்ல போவான், எல்லாம் யோசனை பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கான்னு வக்கீல் சொல்றாரு. அப்புறமா லாரி ஓனர் டிரைவர் மூலமா நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவர் கோவப்பட்டு, ஏண்டா நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சு நான் லாரி அனுப்பி விட்டா, நீங்க லாரியை வாங்கி ஓட்டி ஒருத்த மேல ஏத்தி கொண்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா, உங்களை எல்லாம் போலீஸ்லயே புடிச்சு கொடுக்கணும்டான்னு சொல்லிட்டே போன் எடுக்கிறாரு. ஆனா யாரையும் இவருக்கு பயந்த மாதிரியே தெரியல. ஒரு தாத்தா அவர் கையில இருந்த போனை தட்டி விட்டுறாரு. இன்னும் சிலர் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து அவர் அடிக்கிறாங்க. அவரும் பயந்து போய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் அடிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு காமெடி பீஸ் மாதிரி போய் ஒரு ஓரமா உட்காந்துறாரு. அப்புறமா அந்த வக்கீல கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிருந்த டெட் பாடியை காட்டுறாங்க. வக்கீல் அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பழக்கமான ஜிஹெச் டாக்டர் ஒருத்தருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி ஸ்பாட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோட மச்சாங்கிட்ட அந்த டாக்டரோட போன் நம்பரை கொடுத்து அவர் பக்கத்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை கான்டாக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்புறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த கோயில் பூசாரி கோயிலுக்கு அந்த வழியா வராரு. இவங்களை பார்த்துட்டு, என்னையா நீங்க இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, ஒரு நாலு பேர் வெளியே போயிருக்காங்க, அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம், அவங்க வந்ததும் கிளம்பி வந்துடும்னு ஹீரோ சொல்றாரு. தம்பி நீ காத்துட்டு இருக்கலாம்ப்பா, சாமி காத்திருக்குமா, அந்த பூஜை சாமானியாவது கொடுத்து அனுப்புங்கய்யா அப்படின்னு அவர் சொன்னதும் சரின்னு நாலஞ்சு பொம்பளைங்களை பூஜை சாமான எடுத்துட்டு கோயிலுக்கு போக சொல்றாங்க. அங்க போய் பூஜை வேலையை மட்டும் பாருங்க, கண்டதையும் உளறி வைக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லியே அனுப்புறாங்க. டாக்டர் பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போனவர் அவரை மீட் பண்ணி ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அவர் வந்ததும் வக்கீல் அவரை கூட்டிக்கிட்டு டெட் பாடியை பார்க்க போறாரு. டாக்டர் பாடியை நல்லா செக் பண்ணிட்டு வக்கீல்கிட்ட சொல்றாரு, செத்தவரோட உடம்புல எந்த பிராக்சரும் ஆன மாதிரியே தெரியல, சோ அவர் லாரி ஏறி சாக்கல, ஆனா செத்தவர் பாய்சன் சாப்பிட்டதுக்கான சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது, சோ இது கண்டிப்பா ஒரு தற்கொலையா தான் இருக்கும்னு டாக்டர் சொல்ல, பாடியை பார்த்த உடனே எனக்கும் இதான் தோணுச்சு டாக்டர், இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் உங்களை கூப்பிட்டேன், ரிப்போர்ட்டை மட்டும் நான் சொல்ற மாதிரி எழுதுங்கன்னு வக்கீல் சொல்ல, அது எப்பவும்
நடக்கிறது தானே, அப்படியே செஞ்சிட்டேன்னு டாக்டர் சொல்றாரு. இதை பத்தி இங்க யார்ட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் டாக்டரை பைக்ல கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு வர சொல்லிடுறாரு. இந்த வக்கீல் வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. டாக்டர் போனதுக்கு அப்புறமா ஜனங்க கிட்ட வர வக்கீல் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. பா எல்லாரும் கேட்டுக்கோங்க, செத்தவன் லாரி ஏறிதான் செத்துருக்கான்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருப்பா. அதான் எங்களுக்கே தெரியுமேங்க, இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு. வக்கீல் சரியான கிரிமினலா இருக்கிறாரு, சூசைட்னு சொன்னா கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும், இவர் சம்பாதிக்க முடியாதுல்ல, அதனால ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அந்த ஆள் லாரி ஏறிதான் செத்துருக்கான்னு சொல்லி பெயிலு வாய்தா அதி இதுன்னு கேஸ நடத்தி காசு சம்பாதிக்கலாம்னு பாக்குறாரு போல. இங்க பாரு ராமூர்த்தி, போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லுவோம், நீ தான் உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது, இங்கே வேற யாராவது ரெடி பண்ணி போலீஸ்ட ஒப்படைச்சிருவோம், பெயில எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இனி என்ன பண்ணலாம்னு நீங்களே பேசி முடிவெடுத்துக்கோங்கன்னு வக்கீல் சொல்றாரு. ஜனங்கள்லாம் யார் அனுப்பலாம்னு யோசிக்கிறாங்க. என்னையா வக்கீல் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு லாரி ஓனர் கேட்க, அண்ணா இங்க இருக்கவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டாதான் இந்த வக்கீலுக்கு பொழப்பு ஓடும், அதனாலதான் இப்படி லா பேசிட்டு உட்காந்துருக்கான் போலன்னு டிரைவர் சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஹீரோட மச்சான் சொல்றாரு, சரி போலீஸ கூப்பிடுங்க, என் தங்கச்சி வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியாது, குத்தத்தை நானே ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு அவர் சொல்ல, டேய் உனக்கு என்ன மனசுல பெரிய தியாகி நினைப்பா, உனக்கும் பொண்டாட்டி பிள்ளை இல்ல, யோசிச்சு சொல்றா, நீ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல பேசுற, உன் பொண்டாட்டி வீட்டு ஆளுங்களுக்கு யாரா பதில் சொல்றது அப்படின்னு அவர் அப்பா கேக்குறாரு. அப்ப இன்னொருத்தர் அந்த லாரி டிரைவரை பார்த்து, ஏன்பா நீ எங்களுக்காக பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போ, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிடறோம்னு சொல்ல, டிரைவர் ஷாக் ஆகி ஓனரை பார்க்க, என்னடா என்னைய பாக்குற, நீ தானே வண்டியை ஓட்ட கொடுத்துட்டு உட்காந்துருந்த, நீயே போய் அனுபவின்னு அவர் சொல்றாரு. இன்னும் சில பேரு இதான் நல்ல ஐடியான்னு சொல்லி டிரைவரையே பழிய ஏத்துக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. இதனால பயந்து போற டிரைவர் அழ ஆரம்பிக்கிறாரு, என்னையா எல்லாரும் இப்படி பண்றீங்க, எனக்கும் குடும்பம் இருக்கு வாழ்க்கை இருக்கு, நான்லாம் என் பொண்டாட்டி புள்ளியோட வாழக்கூடாதான்னு சொல்லி அழறாரு. எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துறாங்க, ஏன்பா டிரைவர் இதுக்கெல்லாம் அழலாமா, ஜனங்கள்லாம் சேர்ந்து 100,000 இல்ல 1.5 லட்சமோ உன் கையில கொடுத்துருவாங்க, அதை வாங்கி உன் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா ஜெயிலுக்கு போயிட்டு வாயம்பா அப்படின்னு சொல்லி டிரைவரை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாங்க. டிரைவர் யோசிக்கிறாரு, விட்டா எல்லாருமா சேர்ந்து நம்ம மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க போல நினைச்சு திடீர்னு ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிலர் அவரை விரட்டி பிடிக்க பாக்குறாங்க, வக்கீல் அவங்கள தடுக்கிறாரு, ஏ யாரும் அவனை விரட்டாதீங்கப்பா ஓடட்டும் விடு, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓடினது டிரைவர் தானே, அதாவது லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அவன் ஓடட்டும் விடுன்னு அந்த வக்கீல் சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு, வக்கீல்கிட்ட வந்து, மாமா நானே சரண்டர் ஆயிடுறேன், நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, என்னால யாரும் கஷ்டப்பட வேணாங்கிறாரு. ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவை சரண்டர் ஆக வேணாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. வக்கீலும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அப்போ கோயில் பூசாரியும் பூஜை சாமான எடுத்துட்டு போன பொம்பளைங்களையும் திரும்பி வராங்க. இவங்களை பாக்குற ஜனங்க, என்ன கோயிலுக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க, அதுக்குள்ள பூஜையை முடிச்சு பொங்க வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க, நான் பூஜை முடிக்கிறது இருக்கட்டும்டா, நீங்க நேத்தியே பொங்க வச்சிட்டீங்க போல, ஒரு பணத்தை மறைச்சு வச்சு நேத்தி விடிய விடிய நீங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்க, உங்க ஊர் பொம்பளைங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கயா, மரியாதையா அந்த செத்து போன பையனை காட்டுங்கன்னு பூசாரி சொல்றாரு. பொம்பளைங்க கிட்ட எதையும் பேசாம ரகசியமா வச்சுக்க சொல்லி அனுப்புனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம எல்லாத்தையும் உளையிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல எதையும் மறைக்க தேவையில்லைன்னு சொல்லி இவங்களும் பூசாரியை கூட்டிட்டு போய் அந்த பாடியை காட்டுறாங்க. பூசாரியும் போய் பணத்தை பார்த்துட்டு வந்து இவங்கள்ட்ட பேசுறாரு, இங்க பாருங்கப்பா செத்தது எங்க ஊர் பையன் தான், நீங்க அவனை அடிச்சோ வெட்டியோ சாகடிக்கல, அவனோட விதியோ என்னமோ லாரியில விழுந்து செத்து போயிட்டான், அவனும் அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன் தான், அவங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க பார்த்து பேசி ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுத்து முடிங்க, அதை விட்டுட்டு இதை இப்படி மறைச்சிக்கிட்டே இருந்தா நீங்க தான் சங்கடப்பட போறீங்க, உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு அந்த பூசாரி சொல்ல, சரி சாமி நீங்க போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நாங்க பேசுறோம்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பூசாரி ஊருக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல அந்த செத்து போனவரோட அம்மாட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வராரு. அவங்களும் அழுதுகிட்டே வராங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா வரல, அந்த ஊரே திரண்டு வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கையில கிடைச்ச கம்பு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இங்க இருக்கிற எல்லாருக்கும் செம பீதி ஆகுது, ஐயோயோ இப்ப என்ன பண்றதுன்னு எல்லாரும் பதட்டமாகறாங்க. எல்லாரும் வர வேகத்தை பார்த்தா நம்ம மண்டையை புழக்காம விட மாட்டாங்க போல, வாங்கப்பா ஓடிடலாம்னு சொன்னதும் வக்கீல் என்ன சொல்றாருன்னா, வரட்டும்ப்பா இப்ப என்ன ஆயிடுச்சு, பயப்படாதீங்க பேசிக்கலாம்னு சொல்ல, என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம்ப்பா, எல்லாரும் லாரியில ஏறி கிளம்புங்க, நானே அவங்கள்ட்ட போயிடுறேன், அவங்க என்ன என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி ஹீரோ எல்லாரையும் போய் லாரியில ஏற சொல்றாரு. ஒரு 4-5 பேரை தவிர எல்லாரும் ஓடி போய் லாரியில ஏறிடுறாங்க. செத்து போனவரோட ஊர் மக்கள்லாம் கிட்ட வந்துடுறாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறாரு. ஆனா அவங்க இருந்த கோவத்துக்கு கட்டையில ஹீரோ மண்டையிலே ஒன்னு போடுறாங்க, எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறாங்கடா வாங்கடான்னு சொல்லி லாரியில இருந்தவங்க எல்லாம் கீழே இறங்கி வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல சண்டை நிறுத்த ட்ரை பண்ண வக்கீலையும் சேர்த்து கன்னத்திலே ஒரு அப்பா அப்புறாங்க. அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது, அதுக்குள்ள ஒரு பெரிய போலீஸ் டீமே அங்க வந்துடுறாங்க. சண்டை நிறுத்தி ரெண்டு ஊர்க்காரங்களையும் பிரிச்சு விடுறாங்க. மறைச்சு வச்சிருந்த டெட் பாடியும் எடுத்துட்டு வர சொல்றாங்க. டெட் பாடியை பார்த்ததும் செத்தவரோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அழறாங்க. பையனை இழந்த அந்த அம்மா கதறி அழுகிறத பாக்குற ஹீரோவும் அவர் ஊர்க்காரங்களும் அவங்க மேல இறக்கப்பட்டு ஃபீல் பண்ணி கண் கலங்குறாங்க. அப்புறமா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரமா தப்பு பண்ணிட்டு எப்படி தப்பிக்கலாம்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தவிர நான் செஞ்ச தப்ப உணராமலே இருந்துட்டேன், மகனை பறி கொடுத்துட்டு அந்த அம்மா அழறத பாத்தீங்களா, இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன்னா அதை நினைச்சு தினமும் செத்து பிழைக்க வேண்டியதா இருக்கும், நான் கூப்பிட்டேன்னு மரியாதை கொடுத்துதான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, நானே சரண்டர் ஆயிடுறேன்னு ஹீரோ சொல்றாரு. சரண்டர் ஆயிட்டு 10 நீ உள்ள இருப்ப, உன் குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உனக்காக எல்லாரும் சேர்ந்து பணத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க, உனக்கு 10 நான் இவங்களுக்கு 5 தண்டனை கிடைக்கும், வேணும்னா நான் ஒரு
ஐடியா கொடுக்கறேன். செத்தவன் ஏற்கனவே விஷம் குடிச்சுதான் செத்தான்னு போலீஸ்ல பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இப்ப வந்துட்டு போனாரே ஜிஹெச் டாக்டர், அவரை வச்சு சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் ஊருக்கு போனா எனக்கு என்ன மரியாதை? என்னையே அடிச்சிட்டாங்கய்யா, நான் உன்னை மட்டும் காப்பாத்தல என் கௌரவத்தையும் காப்பாத்திக்கிறேன். நான் சொல்றபடி கேளுன்னு வக்கீல் சொல்றாரு. சாதாரணமா முடிக்க வேண்டிய பிரச்சனைய இவர் காசு பாக்கலான்னு எப்படி ட்விஸ்ட் பண்ணி எப்படி எல்லாம் கொண்டு போறாரு பாத்தீங்களா அந்த வக்கீல். கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்து பாடி எடுத்துட்டு போயிடறாங்க. ஹீரோட ஊர் ஜனங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக அவங்க வந்த லாரிலேயே ஏத்துறாங்க. இவங்க குலதெய்வத்துக்கு பலி கொடுக்க கூட்டிட்டு வந்த கெடா நாதி இல்லாம அங்கேயே கட்டி போட்டு கிடக்கு. ஏன்பா கெடவை ஏன் இங்கேயே விட்டுட்டு வரீங்க? அதே வண்டியில ஏத்துங்கன்னு ஒருத்தர் சொல்ல, டேய் கோயிலுக்கு நேர்ந்து விட்டதுரா, இங்கே அவுத்து விட்டு வாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தெய்வ குத்தம் ஆயிடும்டா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஒருத்தர் போய் அந்த கெடவை அவுத்து விடுறாரு. அதுவும் அப்பாடா ஒரு வழியா உயிரோட விட்டாங்கடாங்கிற மாதிரி சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்குது. இதோட அந்த சீன் கட் ஆகுது. 4 வருஷம் கடந்து போகுது. அன்னைக்கு அந்த லாரியில கோயிலுக்கு போயிருந்த எல்லாரும் மேலயும் இப்ப கேஸ் இருக்கு. இன்னும் இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்த ஹியரிங்க்கு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா கேஸ நடத்துறன்னு சொல்லி வாய்தா மேல வாய்தா வாங்கி இழுத்தடிச்சு அந்த வக்கீல் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சிட்டார் போல. என்ன சார், அவன் விஷம் குடிச்சுதான் செத்தான்னு நீங்க கேஸ தேச திருப்பிட்டீங்களா? இன்னைக்காவது இந்த கேஸ் முடியுமான்னு வக்கீல்கிட்ட கேக்குறாங்க. அது மட்டும் போதுமா? ஒரு நாள் பூரா பணத்தை மறைச்சு வச்சு விளையாண்டுருக்கீங்க, அதுக்கு சும்மா விட்டுருவாங்களா? எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது கிடைக்கும் அப்படின்னு வக்கீல் சொல்ல, என்னையா இப்படி சொல்றீங்க, இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையான்னு கேட்டதுக்கு, இருக்கு ஆனா கொஞ்சம் செலவாகும்னு வக்கீல் சொல்றாரு. கோர்ட் ரூம்ல இவங்களுக்கான ஹியரிங் வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ஜிஹெச் டாக்டரை கூட்டு விசாரிக்கிறாங்க. அவர் வந்து டெட் பாடியை செக் பண்ணி வந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த ஆளு லாரி ஏறி சாகல, விஷம் குடிச்சுதான் செத்துருக்காருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ ஜட்ஜு பேசுறாரு, கோயிலுக்கு போனவங்க கோர்ட்ல வந்து நிக்கிறீங்க, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா உங்களுக்கு? ஒருத்தருக்கு கூடவா பொறுப்பு இல்லாம போச்சு? ஏன் கேள்வி, இத்தனை வயசாகுது அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு ஐடியா கொடுத்துருக்கிற. வழியில ஒரு பணம் கிடந்தா அதை என்ன பண்ணணும்? முதல்ல போலீஸ்க்கு சொல்லணும். அதை விட்டுட்டு பணத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க. எல்லாருக்குமா இப்படி புத்தி மழுங்கி போகணும்? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் இந்த கேஸ தள்ளுபடி பண்ணி எல்லாரையும் விடுதலை பண்றாரு. உண்மையா இவங்க விடுதலை ஆனதுக்கு காரணம் அந்த ஆளு லாரி ஏறி சாகல, விஷம் குடிச்சு செத்தாருங்கிறதுக்காகத்தான். ஆனா ஜனங்க எல்லாரும் வக்கீல் தான் சூப்பரா பிளான் பண்ணி கேஸ டைவெர்ட் பண்ணி நம்மள காப்பாத்திட்டாருன்னு நினைச்சு வக்கீல பாராட்டுறாங்க. இந்த மக்களோட அறியாமைய வக்கீல் நல்லா பயன்படுத்தி பணம் பார்த்துட்டாரு. ஹீரோவுக்கு இப்ப 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் செத்தவரோட ஊருக்கு போய் அவரோட அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் இடத்துல இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நாங்க செய்யறோம்னு சொல்லி அவங்க செலவுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.